எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேபி செல்வி. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பரோட்டா சால்னா தான் செய்ய போகிறோம். மதுரை ஸ்டைலில் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த சால்னா வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சால்னாக்கு தேவையான பொருளை பார்த்துக்கறலாம். பெரிய வெங்காயம், ஒரு நல்ல பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பல்லாரி வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய தக்காளினா ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க, தக்காளி ரொம்ப சேர்த்துறாதீங்க. மீடியம் சைஸ் தக்காளினால ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா, புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சால்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஒரு நாலு இலையாவது சேர்த்துக்கோங்க. மல்லி இலை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் அரைக்கிறதுக்கு இந்த தேங்காய் மூடியில் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு இந்த ஸ்பூனுக்கிட்ட ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆறு ஏழு பூண்டு பொல்லை எடுத்துட்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக இஞ்சி எடுத்து ரெண்டையும் சேர்த்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி போட்டால் வாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தட்டி போட வேணாட்டி நீங்கள் பேஸ்ட்டாகவே போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த ஸ்பூனுக்கிட்டே ஒரு ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா, இதை சேர்த்துக்கோங்க. சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த பிராண்டுனாலும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுலேயே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு சால்னாவை தாளிச்சுக்கிறலாம். அரைக்கிறதுல நான் முந்திரி எடுத்து வைக்காமல் விட்டேன். அதோட ஒரு மூணு முந்திரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தேவையில்லை, ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நம்ம சேர்த்து அரைச்சிக்கிறலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சால்னா தாளிச்சுக்கிறலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சால்னா தாளிச்சுக்கிறலாம். சால்னாக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிருச்சு. தாளிக்கிறதுக்கு 4 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 1 ஏலக்காய், 1 பட்டைத்துண்டு, 1 கால் ஸ்பூன் போல் சோம்பு தாளிச்சுக்கிறலாம். இப்போ நம்ம நல்லா பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா மெல்லிசாக நறுக்கிடுங்க. நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாயும் அதிலேயே சேர்த்துக்கலாம். உப்பையும் அதிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறலாம். புதினா இல்லை, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுன்னு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வாசம் வந்த பிறகு நம்ம தக்காளி, புதினா, மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ புதினா மல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூளை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் வதங்கி வர்றப்போ நம்மளுக்கு எண்ணெய் நல்லா மிதந்து வரும் இந்த சால்னால. அதனால் இதை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி வதங்கின பிறகு மித்த பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு வதக்குறப்போ அந்த எண்ணெய் மேலே நல்லா ரெட் கலராக மிதந்து வரும் பாருங்கள். சால்னா அதையும் பார்க்குறதுக்கே அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு மிளகாத்தூள், நம்ம தக்காளியை சேர்த்துக்கிறலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்ல தக்காளி நம்மளுக்கு கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம பொடியை சேர்த்துக்கிறலாம். இந்த அளவுக்கு தக்காளிகள் கரையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை அதை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறலாம். பொடி நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அது கூடயே 1 ஸ்பூன் கடலை மாவு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சேர்க்குறப்ப பார்த்துட்டிங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய், முந்திரி, கசகச அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கிறலாம். 2-3 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிச்சி தாரிலேயே தண்ணி சேர்த்து குலுக்கி சேர்த்துருக்கோம். தண்ணி நல்லாவே சேர்த்துக்கோங்க. அது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறலாம். ஏன்னா கொதித்து வர்றப்போ நம்மளுக்கு நல்லா திக்காயிரும். தண்ணி நல்லாவே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மலமலன்னு கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம சிம்மில் வச்சுட்டு 20 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சால்னாவே. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதனால் நம்மளுக்கு கொதித்து வர்றப்போ கொல கொலன்னு வந்துடும், கெட்டியாயிரும். இந்த மாதிரி கொதித்த பிறகு 15-20 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி தட்டை வச்சுட்டு கொஞ்சம் ஓரமாக இடைவெளி விட்டு மூடி வைங்க. இப்போ வத்தி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வத்தி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள்.
இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அது மாதிரி தக்காளி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் தக்காளி குருமா மாதிரி ஆயிரும். தக்காளியை பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.